ஜோதினு ஒருத்தர் உங்க பிஜேபி ஆபீஸ்ல தலைமை அலுவலகத்துல இருக்காருல, கணக்கு வழக்கு பாக்குறவர். அவர் வீட்டுக்கு ஈடி போச்சா? காலையில 7 மணில இருந்து 12 மணி வரை இருந்ததா? மத்த இடத்துல சொந்தக்காரங்க கூட பார்க்க முடியாதா? ஆனா இவர் இதுக்கு வந்து உங்க தென்சென்னை மாவட்ட தலைவர் போவாரு, வருவாரு, போன்ல பேசுவாரு. ஒண்ணு, அவங்க பண்ணது தப்புன்னா நீங்க கண்டிச்சீங்களா? இல்ல அவங்க பண்ணது சரினா அவங்க கொடுத்தாங்களா? ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்களா சார்? அது ஏவல் நாய் தான். இவர் கூட கேட்டாரு, இப்படி வந்து நீங்க ஒரு அரசு ஊழியர்கள் சார், அவங்க நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அதுல முரண் இருக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்தமா எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய ஒருத்தர் இடி இந்த ஒரு வழக்கா நடத்துது, பல வழக்குகள் நடத்துறாங்க. ஒட்டுமொத்தமா அப்படியே கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். நாங்க பா ஜோதி வீட்டுக்கு போயிட்டோம் சொல்லுங்க, இல்ல கரெக்டா தான் போனோம், ஒன்னும் கிடைக்கலன்னு சொல்லுங்க. நீங்க வந்து உங்க தென்சென்னை மாவட்ட செயலாளர் உள்ளேயும் வெளியவும் போகிறதுக்கு அப்படித்தான் அனுமதிப்பீங்களா எல்லா கேஸ்லயும்? அதனாலதான் சொல்றோம், அது ஏவல் நாய். திரு தமிழிசை, திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, சுதந்திர போராட்டத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க பாத்தீங்களா, அது கொடுமைதான். சரி, அமித்ஷா எந்த சுதந்திர போராட்டத்துக்கு சார் போயிட்டு வந்தாரு? பிரக்யா சிங் எந்த சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க? எதுக்காக சீட்டு கொடுத்தீங்க நீங்க சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு வந்தது? காந்தியை கொன்னது சரின்னு சொல்ற பிரக்யா சிங் தாக்கூருக்கு சீட்டை கொடுத்துட்டு நீங்க எல்லாம் எத்திக்ஸ் சம்பந்தமா பேசவே கூடாது சார். இப்ப எடுத்து பார்த்தேன் சார், பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அஜித் பவாரை பத்தி பேசினது, 11,000 கோடியை விழுங்கினவர், ஜெயில இருக்க வேண்டியவர், வெளியே இருக்காருன்னு சொன்னாரா இல்லையா சார்? ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்கார். அங்க ஊழலுக்கு எதிரானவர்கள் அஜித் பவார். அஜித் பவார் இப்ப என்னவா சார் இருக்காரு? அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக துணை முதலமைச்சர் ஆனாரு. இவராவது துணை முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அசாம் சீஃப் மினிஸ்டர். அவரை என்ன சார் சொன்னீங்க நீங்க? சாரதா ஸ்கேம்ல உள்ள அடைக்கணும்னு சொன்னீங்களா இல்லையா? அவருக்கு கிளீன் சிட் கொடுக்க முடியாதுன்னு அமித்ஷா பேசினாரா இல்லையா? அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக நீங்க வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்க. இடி இந்த காலத்தில் இந்தியாவினுடைய வரலாற்றில் எப்பாவது 3 தடவை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீயா மாத்திரியா இல்ல நீ மாத்திய ஆகணும்னு நாங்க ஆர்டர் போட்டுமான்னு கேட்டாங்களா இல்லையா? ஏன் கேட்டாங்க? அவ்வளவு ஒரு நெருக்கமான அடியால் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. நான் சொல்றேன், இந்த இடி செந்தில் பாலாஜி தவறு செய்திருந்தால் தண்டிக்கட்டும். சரத் ரெட்டியாரு அவர் தானே ஒரு ஊழல் வழக்குல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட், 100 கோடி ரூபா லிக்கர் ஸ்கேம்ல அவர் தானே, அவர் பேர் தானே வந்தது. உண்மையிலே செந்தில் பாலாஜி ஏன் உள்ள இருந்தாருன்னா, செந்தில் பாலாஜி செஞ்ச தப்புனாலதான் உள்ள இருந்தார். அவர் ஒரு 100 கோடி ரூபா எலக்டோரல் ஃபண்ட்ல கொடுத்திருந்தாருன்னு வச்சுங்க பிஜேபிக்கு, அவர் வந்திருப்பாரு, வெளியே வந்து குற்றத்தை உச்சநீதிமன்றம் அது சொல்லியிருக்கு. இனிமேலாம் எங்ககிட்ட வர்றது மாதிரி வைக்காதீங்கன்னு ஹைகோர்ட்டுக்கும் சொல்லியிருக்கு, விசாரணை நீதிமன்றத்துக்கும் சொல்லியிருக்கு.